ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. நினைத்தாலேயே ஜன்ம சாபல்யம் தீரும். அந்த அளவிற்கு அவர் வாழ்ந்த அதே காலகட்டங்களில் நாமும் வாழ்ந்தோம் என்ற பெருமைக்கு உரியவர் ஸ்ரீ மகா பெரியவா. அவர் சொல்லாத கருத்துக்களே இல்லை. அதில் அறிவியல், ஆன்மீகம், சாஸ்திரம், சம்பிரதாயம் என்று அனைத்தையும் பொதிந்து வைத்து நமக்கு அருளியிருக்கிறார் தெய்வத்தின் குரல் வழியாக. அவர் ஒரு இடத்திலே சொல்லுகிறார் சாப்பாடு பற்றி அருமையான விளக்கம். அவர் என்ன மொழியில் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். கல்யாணம் மற்ற விசேஷம் காரணமாக வீடுகளில் போஜனம் எப்படி சாப்பிடுகிறோம் என்று பெரியவா கேட்கிறார். வாழை இலையில எல்லா ஐட்டம் வந்ததும் போஜனம் சாப்பிடுறோம், இப்படி பதில் சொன்னார்கள் அங்கிருந்த பக்தர்கள். அது சரி, எல்லோரும் போஜனம் பண்றச்ச எதை எந்த ஆர்டர்ல எடுத்துக்குவேள்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள். முதல்ல சாம்பார், அடுத்து ரசம், பாயசம், பக்ஷணம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சிலர் முதலிலே பாயசம், பிறகு சாம்பார், ரசம், மோர் என்று. ஏன் இப்படி ஒரு ஆர்டர் வச்சிருக்கா தெரியுமா? மகா பெரியவா இப்படி ஒரு கேள்வி கேட்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. மௌனமாக இருந்தார்கள். அவரே பதில் சொல்வார். எப்பொழுதும் அப்படித்தான், ஒரு கேள்வியை தொடுப்பார், நிச்சயம் அதற்கான பதில் தெரியாது, அல்லது பதில் சொன்னாலும் கூட அது சரியான பதிலாக பெரும்பான்மை இருப்பதில்லை. அதனால் அமைதி காத்தார்கள். இப்பொழுது அவரே சொல்ல ஆரம்பிக்கிறார். இலையை போட்டவுடனேயே வாழ்க்கை பசுமையாக இருக்குன்னு, அதுல மயங்கிடாதேன்னு தண்ணியை தெளிக்கிறார். அதாவது நகைச்சுவையும் இருக்கும், அதே சமயத்தில் அதில் நமக்கு ஒரு பாடம் இருக்கும். அதாவது வாழ்க்கை முழுவதும் பசுமையானது அல்லது செல்வ செழிப்பால் நிரம்பி இருக்கிறது என்ற மமதை உங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று அந்த தண்ணீர் தெளிப்பது இருக்கிறது பாருங்கள், அதுதான் விழிப்புணர்வு. அப்புறம் பாயசம், அதற்கு எதிரிலே பொரியல், பச்சடி, வகையராக்கள். பாயசத்தாலேயே பிறந்த ஸ்ரீராமனை முதலிலே நினைத்துக் கொண்டு பிறகு போஜனத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதனால் பாயசத்தை முதலிலே சாப்பிடு. அதற்கு பிறகு நீங்கள் சாதத்தோடு குழம்பையும் சேர்த்து பிசைந்து சாப்பிடுவது இருக்கிறது பாருங்கள், அந்த குழம்பிலே காய்கறிகள் போடப்பட்டிருக்கும். அது தான் என்கின்ற ஒன்று. வள்ளுவர் கூட சொல்கிறார் யான் எனது என்ற மமதைகள். செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்கிறார். அந்த தான் என்கின்ற வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கை, பூசணி, ஏதோ ஒன்று இருக்கும் அல்லவா? அந்த தான் என்பது நாம். எல்லாம் பிறந்து விவரம் தெரிந்ததுமே தான் என்கின்ற அகங்காரம் மனசிலே வந்து விடுகிறது. அதனால நாம் குழம்பி போயிடறோம் என்பதால் தான் அதற்கு குழம்பு என்று பெயர் வைத்தார்கள் என்று நகைச்சுவையையும் அதே சமயத்தில் ஒரு விழிப்புணர்வையும் பதிவு செய்கிறார். அந்த தானை கொஞ்சமாக தீர்த்துட்டு நாம் குழப்பத்திலிருந்து விலகுகிறோம் பாருங்கள், அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய மனநிலை ஒரு ரசமான மனநிலை. அதனால்தான் அடுத்து நாம் ரசத்தை சாப்பிடுகிறோம். அந்த தான் இல்லாமல் இருக்கிற தெளிந்த நிலை இருக்கிறது பாருங்கள், அதற்குத்தான் ரசம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அது வந்ததும் எல்லாமே இனிப்பாகவும் பாயசமாகவும் பக்ஷணமாகவும் மாறிவிடுகிறது. அதற்கடுத்து இனிப்பு முதலானவைகள்லாம் பரிமாறப்படுகிறது. அந்த ரச மனநிலையில் நாம் வாழ்க்கை இனிக்கிறது. அதாவது சிற்றின்பத்திலிருந்து பேரின்பம் என்கின்ற இனிப்பை பெற்றுவிடுகிறோம். கடைசியாக மோர். மிக அழகாக சொல்லுகிறார் மோருக்கு ஒரு வியாக்கியானம் பெரியவா. மோர் என்கிறது எப்படி கிடைக்கிறது? பாலிலே இருந்து தயிர் கிடைக்கிறது, அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கிறா, அதை காய்ச்சி நெய் வர்றது, இதெல்லாம் எடுத்தப்புறம் மிஞ்சி இருக்கிறது மோர். அதாவது மோர்லிருந்து எதையும் பிரிச்சு எடுக்க முடியாது பெரியவா. இதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், அதாவது மோருக்கு அடுத்த பிறவி இல்லை, அதாவது அதற்கடுத்த நிலை என்று ஒன்று இல்லை. இந்த போஜன சம்பிரதாயத்திலிருந்து என்ன புரியறது? நாமளும் அகங்காரத்தை விட்டு மனசு தெளிஞ்சு ரசமான வாழ்க்கையை அனுபவிச்சு யாருக்கும் எந்த உபதிரவமும் இல்லாமல் எல்லோருக்கும் இனிமையாக வாழ்ந்து கடைசியில பரமாத்மாவோட பாதார விந்தங்களிலே ஐக்கியமாக இருக்கிறது பாருங்கள், அதுதான் நம்முடைய போஜன சம்பிரதாயம் நமக்கு தருகிறது. அதனால்தான் மோரோடு எல்லாம் முடிந்து விடுகிறது என்று சொல்லி நோ மோர் என்று சிரிக்கிறார் மகா பெரியவா்.
சாதாரணமான மக்களுக்கும் இது அடிப்படை விஷயம் போய் சேரணும். ஒவ்வொரு நாளும் போஜனம் பண்றச்ச ஒரு நிமிஷமாவது இதை நினைத்து பார்க்கணும் என்கிறார் மகா பெரியவா. நம்ம வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துகிற மாதிரி நம்முடைய இந்து மத சம்பிரதாயத்தில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வாழ்க்கையை உணர்த்துற மாதிரி வேறு எதிரியும் உணர்த்திட முடியாது. நிச்சயம் பெரியவாவிற்கு நன்றி கூறுவோம். நாமும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்வோம். நன்றி.